உக்ரைன் ஜனாதிபதி ரஷ்ய ஜனாதிபதி புடினுடன் நேரடியாக பேச தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார். உக்ரைன் மீதான ரஷ்ய தாக்குதல் வலுப்பெற்று வரும் நிலையில் தொலைக்காட்சி சேவையொன்றிற்கு பேட்டி அளிக்கும் போதே இவ்வாறு உக்ரைன் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, நேட்டோ அமைப்பை பொறுத்தமட்டில் எங்களை என்ன செய்வது என்று தெரியாத மேற்கிந்திய நாடுகள், பாதுகாப்பு உத்தரவாதங்களை விரும்பும் உக்ரைன், நேட்டோ விரிவாக்கத்தை விரும்பாத ரஷ்யா என அனைத்து தரப்பினருக்குமான ஒரு சமரசம் இது. புடினை நான் சந்திக்காத வரையில் ரஷ்யா போரை நிறுத்த விரும்புகின்றதா என்பதை புரிந்து கொள்ள முடியாது. போர் நிறுத்தத்துக்கு பிறகு ரஷ்யா ஆதரவு பிரிவினைவாதிகளின் பிடியில் உள்ள கிரிமியா, கிழக்கு டான்பாஸ் ஆகியவற்றின் நிலை, பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்க தயாராக உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் பற்றி விவாதிப்பதற்காக ஒரு அவசர சிறப்பு அமர்வுகளுக்காக ஐநா பொதுச்சபை அமெரிக்காவில் உள்ள நியூயார்க் நகரில் இன்று கூடுகின்றது. 193 உறுப்பினர்களை கொண்ட இந்த அமைப்பில் அமெரிக்கா, இங்கிலாந்து உட்பட 22 நாடுகளின் வேண்டுகோளை அடுத்து இந்த கூட்டம் கூட்டப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த அமைப்பின் கூட்டம் கடந்த மாதம் 28 முதல் மார்ச் மாதம் 2 வரை நடத்தப்பட்டும் அப்போது உக்ரைன் மீதான ரஷ்ய படையெடுப்பினருக்காக எதிராக பெரும்பான்மை உறுப்பு நாடுகளின் ஆதரவுடன் ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருந்ததும் நினைவு கூறத்தக்கது. இப்போது உக்ரைன் மற்றும் பிற உறுப்பு நாடுகளால் ஒரு வரைவு தீர்மானம் சமர்ப்பிக்கப்பட்டு அது சுழற்சிக்கு விடப்பட்டுள்ளது என்று ஐநா பொதுச்சபை தலைவரின் செய்தி தொடர்பாளர் பாலினா குபியார்கீரேர் தெரிவித்தார்.